மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம் உறவுகளே, வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளும் வளமை போன்று உங்கள் எல்லோருக்கும் இறையருள் கிடைக்கப்பெற பிரார்த்திக்கின்றோம். இன்று மங்களகரமான காரியங்களில் ஈடுபட தயாராகின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் பிரார்த்திக்கிறோம். உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். நிகழ்ச்சிக்குள் வளமையான அம்சங்கள் தயாராக இருக்கின்றன, உங்கள் சிந்தனையை நாடி வர காத்திருக்கின்றன. இந்த நிகழ்காலம் இன்று எல்லா ஆரம்பங்களும் நிகழ்காலத்துக்குரியவை என்று சொல்லுவார்கள். இன்றுதான் அதை நாங்கள் செயற்படுத்த முடியும். இன்று என்பது மட்டும்தான் உண்மை. நேற்றியதும் நாளை என்பதும், நேற்றியது என்பது முடிந்து போன கதை, நாளை என்பது கற்பனை, இன்றுதான் நிஜம். அப்போ இந்த நாளை நாங்கள் இறையருள் பொருந்திய பெறக்கூடிய ஒரு நாளாக நல்ல சமய சிந்தனைகளோடு, நல்ல தெய்வ சிந்தனைகளோடு, மற்றவர்களுடைய மனது புண்படாத முறையிலே வாழுவது, நல்ல தான தர்மங்களை செய்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கான, எங்களுடைய பிறவி பெருங்கடனை தீர்ப்பதற்கான மார்க்கங்களை கண்டறிந்து அதன்படி வாழ தலைப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இன்றும் பல விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இன்றைய நாள் பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். இன்றைய நாள் பற்றிய விவரங்களை பஞ்சாங்கத்தில் குறிப்பிடவற்றை அப்படியே உங்களுக்கு தருவதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. இன்று அதிகாலை 4:12 முதல் நாளை அதிகாலை 5:53 வரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், மாலையிலே 4:45 வரைக்கும். ராகு காலம் 12 பிற்பகல் 1:30 வரைக்கும், அதாவது நண்பகல் 12 1:30 வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 வரைக்கும். இன்றைக்கு சூரிய உதயம் காலை 6:14 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி அதிகாலை 4:11 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் மாலை 5:51 வரை ஆயிலியம், பின்பு மகம். இன்றைக்கு சந்திராசிரமம் உத்திராடம், திருவோணம். இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் தரப்பட்டிருக்கின்ற குறிப்புகள். இனி இன்றைய நாளை நல்லபடி நாங்கள் தொடங்கி வைக்க நற்கர்மங்களை செய்வதற்கு நற்சிந்தனைகள் அவசியம். உங்களுக்காக நற்சிந்தனை தயாராகிறது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 30 16/11/2022 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும்
நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று ஐப்பசி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் கார்த்திகை மாத பிறப்பு, கார்த்திகை மாதம் பிறக்கிறது. நாளை வியாழக்கிழமை 17/11/2022 கார்த்திகை முதலாம் நாள் கார்த்திகை மாத பிறப்பு. இந்த கார்த்திகை மாதம் என்றதுமே ஐயப்ப பக்தர்களுடைய உள்ளத்திலே ஒரு பரமானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். எப்பொழுது கார்த்திகை வரும் என்று காத்திருக்கின்ற ஐயப்பன் அடியவர்களெல்லாம் இந்த கார்த்திகை முதல் நாளிலே சுவாமி ஐயப்பனை வேண்டி குருசுவாமியின் மூலமாக விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது. இப்போ பொதுவாக நாம் ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கெல்லாம் நல்ல நேரம் நல்ல நாள் என்றெல்லாம் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஐயப்பனுடைய விரதம் இதற்கு கார்த்திகை மாத பிறப்புக்கு தான் அங்கே முக்கியத்துவம். இன்று இந்த கார்த்திகை மாதம் பிறக்குது, இப்போ நாளைய தினம் கார்த்திகை மாதம் பிறக்கிறது என்று ஐப்பசி முடிகிறது என்றோடு, நாளைய தினம் மரணயோகம் என்று இந்த நாள்காட்டிகளிலே குறிப்பிட்டிருப்பார்கள், பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கும், அல்லது அட்டமி நவமி என்று இருக்கும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அட்டமியிலே மாலை போடலாமா, நவமியிலே மாலை போடலாமா, மரணயோகத்திலே மாலை போடலாமா, செவ்வாய்க்கிழமையிலே மாலை போடலாமா என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு சந்தேகம் எழும். இது பொதுவாக இப்போ நாங்கள் சித்திரை புது வருஷம் பிறக்கிறது என்கின்ற பொழுது அங்கே அந்த புது வருஷம் என்கின்றதாகிய சித்திரை மாத பிறப்பு தான் முக்கியமே தவிர அங்கே நட்சத்திரமோ திதியோ கிழமையோ யோகமோ எந்த விதமான இதுவும் பார்க்கறதில்லை. சித்திரை முதலாம் தேதி சித்திரை வருஷ பிறப்பு, புது வருஷம் பிறக்கிறது. தை முதலாம் நாள் தைப்பொங்கல், தை மாத பிறப்பன்று தைப்பொங்கல். அது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், அட்டமியாக இருக்கலாம், எதுவும் பார்ப்பதில்லை. அது மாதத்துக்குரிய சிறப்பு. அதுபோல் இந்த ஐயப்பனுடைய மண்டல விரத ஆரம்பம் என்பது கார்த்திகை முதல் நாள். இந்த கார்த்திகை முதல் நாள் என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, என்ன திதியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரத்துடன் கூடியதாலும் சரி, அதற்கு இவையெல்லாம் பார்ப்பதல்ல, பார்க்க தேவையில்லை. கார்த்திகை மாத பிறப்பு அன்று ஐயப்பனுடைய விரத ஆரம்பம் என்கின்ற வகையில் நாளைய தினம் வியாழக்கிழமை இந்த ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தினாலே 40 ஆண்டுகள் நிறைவு பெற்று 41வது ஆண்டாக இந்த மண்டல விரதம் மகரஜோதி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று நாளைய தினம் அதிகாலையிலே 6 மணி முதல் விக்னங்கள் தீர்க்கின்ற கன்னிமூல மகா கணபதியை வேண்டி மகா கணபதி ஹோமத்தோடு பாத பூஜைகள் வழிபாடுகள் விரத முத்திர மாலை அணிகின்ற சிறப்பு கூடியதாக நாளைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தில் நடைபெறுகின்றது. அதேபோல் பல்வேறு இடங்களிலும் இந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிகின்ற ஆலயங்களிலே இந்த சங்கங்கள் மூலமாகவும் அந்த குருசுவாமிகள் மூலமாக இந்த மாலை அணிகின்ற ஒரு சிறப்பான நாள் நாளைய தினம் என்பதை நாங்கள் மனதிலே கொண்டு ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்த் சுபம். இன்றைய நச்சிந்தனையை தந்தவர் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள்.
வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான உத்தரவாதத்தை வாழ்க்கை ஒரு பொழுதும் மறுப்பதில்லை. வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான உத்தரவாதத்தை வாழ்க்கை ஒரு பொழுதும் மறுப்பதில்லை. அப்போ ஏன் எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கவில்லை, ஏன் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில் எங்களுடைய மனதின் சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது, எங்களுடைய மனதின் சிந்தனை ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது, அந்த சிந்தனை ஓட்டம் தெளிவாகவும் ஆன்மீக நெறியிலும் பக்தி நெறியிலும் இருக்கின்ற போது வெற்றிகளும் மகிழ்ச்சியும் குறைவிலாது இந்த நாளில் கிடைக்கும். வாழ்க்கை அதற்கு உத்தரவாதம் அளிக்கும். நாம் இப்பொழுது இன்றைய நாளுக்கான குறள் ஒன்றை பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் தேர்ந்தெடுத்த குறள் நிலையாமை அதிகாரம் 34 331 குறள். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல் அறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல் அறிவாண்மை கடை. நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவுடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவுடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் என்பதுதான் புல்லறிவு. அது என்ன புல்லறிவு? புற்கள் மிக சிறியவை, அந்த புற்களினுடைய நுனிகள் அதைவிடச் சிறியவை. அதுபோல அறிவு புற்களை போன்று சிறிய ஒரு சின்ன அறிவாக இருக்கும். எப்போது என்று சொன்னால், நிலை இல்லாதவைகளை நிலை என்று நம்பி அறிந்து அதன்படி வாழ தலைப்படுபவர்களுடைய அறிவு பற்றி வள்ளுவர் பெருந்தகை அவ்வாறு சொல்லுகிறார். நிலை இல்லாதவைகள் எவை என்பதை நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில். பணம், பொருள், இன்பம் இவையெல்லாம் நிலையில்லாதவை. இவைதான் நிலையானவை என்று இவையை தேடுவதற்காக ஓடுகின்ற எங்கள் வாழ்க்கை ஓட்டம் ஒரு கட்டத்தில் முடியும். முடிகின்ற போது நாம் நிலைபுவதற்கான நிலையான அந்த அறிவை பெற்றிராதவர்களாக இதுவரைக்கும் வாழ்ந்திருப்போம் என்ற ஒரு உண்மை எங்களுக்கு அப்பொழுது தான் தெரியும். இது காலம் கடந்த ஒரு ஞானமாக வரும். எனவே நிலையானவை எவை, நிலையில்லாதவை எவை என்பதை வாழ்க்கையிலே நல்ல குருவானவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலும் நாம் அவ்வாறான அனுபவங்களை அவ்வப்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அவற்றை உணர்ந்து அறிந்து தெரிந்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்றாலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ தெரிந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நாம் திருக்குறளுக்கு பிறகு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்து விடலாம். இன்று 16 தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நாம் பார்க்கின்ற போது மேஷ ராசிக்கு சினம், ரிஷபத்திற்கு நட்பு, மிதுனத்திற்கு சிரமம், கடகத்துக்கு ஏமாற்றம், சிம்மம் ஓய்வு, கன்னி மறதி, துலாம் சிக்கல், விருச்சிகம் சினம், தனுசு வெற்றி, மகரம் சிரமம், கும்பம் மகிழ்ச்சி, மீனம் ஆதரவு. இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள். ஒரு வார்த்தை இதை தொகுத்து பார்க்கின்ற போது மேஷ ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், துலாம் போன்ற ஆகிய ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்க வேண்டியதாக இந்த குறிப்புகள் சொல்கின்றன. ராசி பலன்களின் பொதுவான தன்மைகளை உணர்ந்து இன்றைய நாளில் நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற காரியங்களை, கர்மங்களை திட்டமிட வேண்டும் என்பதுதான் ராசி பலன்களை உங்களோடு பகிர்வதற்கான நோக்கம்.